ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு புதிய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போகிற வீடியோ உடனே கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான கீரையின் நன்மைகளை பார்த்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிறதா முடக்கத்தான் கீரை. இந்த முடக்கத்தான் கீரையில் என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். தோல் நோய் பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இந்த முடக்கத்தன் கீரையை நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நம்ம மேலே தேய்ச்சி ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுட்டு குளிச்சுட்டு வந்தோம்னா இந்த தோல் நோய் பிரச்சனையை வந்து சரி செய்யக்கூடிய தன்மை இந்த முடக்கத்தன் கீரைக்கு இருக்குது. அதனால் தோல் நோய் பிரச்சனையினால் அவதிப்படுறவங்க இதை செஞ்சு பாருங்கள். மூலவியாதி பிரச்சனையினால் அவதிப்படுறவங்க வந்து நம்ம சாப்பிட்ற உணவில் அடிக்கடி இந்த முடக்கத்தன் கீரையை சமைச்சு சாப்பிட்டுட்டு வாங்க. தோசையாக செய்யலாம், சூப்பு செஞ்சு குடிச்சிட்டு வரலாம், ரசமாகவும் செய்யலாம். அடிக்கடி ஏதாவது ஒரு விதத்தில் உணவில் சேர்த்துட்டு வாங்க. சேர்த்துட்டு வந்தால் மூலவியாதி பிரச்சனைக்கு வந்து ஒரு நல்ல பலன் தரும். மறக்காமல் செஞ்சு பாருங்கள். மாத விளக்கு பிரச்சனையினால் ஒரு சில பிள்ளைங்க பெண்கள் எல்லாமே அவதிப்படுவாங்க. அவங்க வந்து அடிக்கடி இந்த முடக்கத்தான் கீரையை சமையலில் செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா முறையற்ற மாத விளக்கு வந்து சரி செய்யக்கூடிய தன்மையும் இந்த முடக்கத்தான் கீரைக்கு இருக்குது. ஒரு சில பிள்ளைங்களுக்கெல்லாம் 20 நாள் இந்த மாதிரி கூட முறையற்ற மாத விளக்கு வரும்ல, அவங்க எல்லாருமே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு வாங்க. அந்த பிரச்சனையும் சரி செஞ்சிடும். மூட்டு வலி பிரச்சனைனால் அவதிப்படுறவங்க வந்து அடிக்கடி உணவில் இந்த முடக்கத்தான் கீரையை செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா நம்ம கூட்டு, பொரியல், தோசை, சட்னி எந்த விதத்துலனாலும் இதை அடிக்கடி சேர்த்துட்டு வாங்க. சேர்த்துட்டு வந்தால் மூட்டு வலி பிரச்சனையும் நமக்கு சரி செய்யக்கூடிய தன்மை இந்த முடக்கத்தான் கீரைக்கு அதிகமாகவே இருக்குது. அதனால் மறக்காமல் எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டுட்டு வாங்க. தலைவலி, ஜலதோஷ பிரச்சனையும் இருக்குது. இது வந்து சரி செய்யக்கூடிய தன்மையும் இருக்குது. தலைவலி, ஜலதோஷ பிரச்சனை இருக்கும்போது வந்து நம்ம இந்த இலையை நல்லா இடித்து நல்லா சுடுநீர் போட்டு கொதிக்க விட்டு இந்த இலையை போட்டு கொதிக்க விட்டுட்டு ஆவி பிடிச்சிட்டு வந்தோம்னா தலைபாரம், ஜலதோஷம், இந்த சளி பிரச்சனை வந்து சரியாகக்கூடிய தன்மையும் இந்த முடக்கத்தான் கீரைக்கு இருக்குது. அதனால் செஞ்சு பாருங்கள். தலையில் வந்து பொடுகு பிரச்சனை இருக்கும்போது வந்து இந்த இலையை எண்ணெயில் போட்டு காய்ச்சி நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம்னா தேங்காய் எண்ணெயோ அல்லது நல்லெண்ணெய் எதுனாலும் நம்ம தேய்க்கிற எண்ணெயில் போட்டு காய்ச்சி தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க. அந்த பொடுகு பிரச்சனையும் சரி செய்யக்கூடிய தன்மையும் இருக்குது. தலைமுடியை நமக்கு சுத்தமாகவும் வைக்கிறதுக்கு இந்த கீரை வந்து உதவியாக இருக்குது. இந்த கீரையில் இன்னும் பல நன்மைகள் இருக்குது. நம்ம மற்ற கீரையெல்லாம் அடிக்கடி சாப்பிடுவோம், இந்த கீரையை வந்து அந்தளவுக்கு தெரியாது. அதனால் இனிமேல் இதை அடிக்கடி எல்லோரும் சாப்பிட்டுட்டு வாங்க. இந்த நோய் இருக்கிறவங்க தான் அப்படி சாப்பிடணுன்றது இல்லை, எல்லாருமே நம்ம சாப்பிட்டுட்டு வந்தாலே ரொம்ப நல்லது. நம்மளோட மூட்டுகளுக்கு எல்லாம் நல்லது, தலைமுடிக்கும் நல்லது, தோலுக்கும் நல்ல ஒரு நல்ல பலன் தரும். அதனால் எல்லாருமே சாப்பிட்டுட்டு வாங்க, குழந்தைங்களுக்கும் கொடுங்க. மறக்காமல் நீங்கள் எல்லாருமே இதை செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ உடனே கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். புதிய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் சந்தி.